நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்டான மொறுமொறுவான ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ரவா தோசை பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு மிக்சிங் பவுலில் இது போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப்பளவு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப்பளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு, நார்மலாக கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹோம்மேட் ரைஸ் ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வறுத்த அரிசி மாவு யூஸ் பண்ண வேண்டாம், வறுக்காத அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். மொத்தமாக நான் இதில் 3 கப் கிட்ட தண்ணி சேர்த்துருப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். இந்த தோசை மாவு வந்து நம்ம நார்மலாக தோசை சுடுவோம்ல அந்த மாவு மாதிரி கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்கணும். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவு தோசை வந்து நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போதைக்கு நான் மொத்தமாக 2 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம 1 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஊற விடுங்க. ரவை வந்து நல்லா ஊறி தண்ணியில் உறிஞ்சிட்டு நல்லா உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். ரவை எந்த அளவுக்கு ஊறிட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள் தோசை மாவு எந்த அளவு தண்ணியாக இருக்குன்னு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தோசை டவா சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசை டவா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது போல் ஊற்றிக்கோங்க. நார்மலாக நம்ம தோசை வார்ப்போம்ல அந்த மாதிரி ஊற்றக்கூடாது, இது போல் தான் ஊற்றணும். இடையிடையில் ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இப்போ இதில் 1 கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையிடையில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடியில் ரொம்ப டார்க் ஆயிரும், மேலே மட்டும் வந்து தோசை வேகாமல் இருக்கும். ஏன்னா இதை நம்ம நார்மல் தோசை போல் திருப்பி போட்டு வேக வைக்க மாட்டோம், அப்படியே வெளியில் எடுத்துருவோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு, அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை சாஃப்டான தோசை தான் பிடிக்கும்னா இதுக்கு 1 ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப மொறுமொறுப்பான தோசை ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நல்லா மொறுமொறுப்பாகிறதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான ரவை தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலேயும் நம்ம தோசை செஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு தோசை கொஞ்சம் மிருதுவாக இருந்தால் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பொதுவாக ரவை தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கார சட்னி அதுக்கப்புறமா தேங்காய் சட்னிலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவை தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.